ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கல்பாக்கத்துல இருக்க பார்க். இன்னைக்கு எங்க அம்மா கிராப் குழம்பு வைக்க போறாங்க. இந்த டிசம்பர்ல ரொம்ப குளிரா இருக்கும், அதனால எங்க அம்மா நல்லா சுட சுட சூப்பரான கிராப் குழம்பு வைக்க போறாங்க. சரி வாங்க எப்படி செய்றாங்க பார்க்கலாம். மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாலு தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தாங்க சேர்க்க போறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. மிளகும் பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது இந்த கடாயிலே இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கலாம். ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பெலாம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் மிளகு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க, நல்ல வாசனை நல்லா வரும். இப்ப அரைச்சு வச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டு இதில் சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவி தண்ணியை வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வைப்பேன், அதுக்கு அது இல்லாமல் நம்ம இப்போ மூடி வச்சா அதில் வேற தண்ணி விடும். கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதனால கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அந்த நண்டோட டேஸ்ட்டெல்லாம் இந்த குழம்புக்கு வரணும், அதனால நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க, நண்டும் வெந்துருச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் கூட ஒரு நாலு முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். மெல்ல செம்மையாக தூக்குது மீன், வெள்ளை ஹால் இருக்கும், பார்க்க போதே செம்மையாக இருக்கு. வேற நாக்கு வேற ஊறுது, பசிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் தேங்காய் ஊத்திருக்கேன். இது கொதிச்சதுக்கு அப்புறம் நான் அம்மா சாப்பாடு போடுறேன். ஓகே மீ, பை பை. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. நம்மளோட நண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து மிளகுலாம் போட்டுக்கிறதால இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த நண்டு குருமா வந்து நீங்கள் தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நண்டு குருமா வச்சுட்டா அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட நண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி நண்டு குருமாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி ஜுரம்லாம் சரியாக போயிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த குருமா வந்து இட்லி தோசை சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.